ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் யூனிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், என்னென்னா நம்ம யூனிட்டில் வந்து இனிமேல் வர உள்ள எல்லாமே ஒரு யூனிட்டாக நான் மூணு பார்ட்டாக பிடிச்சிட்டேன், அதாவது ஒரு 15-15 பேஜாக பிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு வீடியோஸ் போட்டு முடிக்கிறதுக்கு, ஏன்னா 10 யூனிட்ஸ் நான் போட்டு முடிக்கணுங்கிறதுக்காண்டி பிரிச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணால் நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைனா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸ்க்குள்ளே போகலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ், அதோட ஃபார்முலாஸ் எடுத்துருப்பேன். அப்புறம் சர்ஃபேஸ் டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ், அப்புறம் லீனியர் டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ், அதோட ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ வந்து நான் 16 பேஜ் காட்டணுங்கிறதுக்காண்டி, இதில் வந்து என்னன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வாங்கிக்கிறாங்க, அப்புறம் நிறைய பேர் வந்து வாங்க முடியாதவங்க எழுதிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெனிஃபிஷியருக்காண்டி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையுமே நான் அப்படியே காமிக்கிறனால நான் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரிஸ்கிரிப்டாக சொல்ல முடியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற நோட்ஸ் அப்படியே நான் நீங்கள் வந்து உங்களுக்கு அதை காமி எழுதுக்காண்டி கொஞ்சம் நான் ஸ்பீடப்பாக போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இப்போ வந்து லீனியர் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ், அதோட இக்வேஷன்ஸ், அப்புறம் கூலும்ஸ் லா, அதோட இது, அப்புறம் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் லா, அதுவும் இருக்கு. ஸோ அதோட குவாண்டம் எஃப் நாட், அதோட வேல்யூஸ். இது இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ்னா என்னது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன் வேர்ட். ஸோ நாங்கள் பழைய புக்ஸ்லேயே எடுக்கும் போதே பார்த்து பார்த்து பழைய க்வெஸ்சன் பேப்பரில் பார்க்கும்போது தான் இதெல்லாம் நிறைய விதமாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி அதோட இது, அதுக்கப்புறம் அது வந்து ஓவர் கேசஸ், இந்த டிஸ்கிரிட் கேசஸ் தான் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் கேசஸ் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் நிறைய க்வெஸ்சன்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இருக்குது. இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அப்புறம் ஸ்கேல், அப்புறம் அதோட ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் அதோட டெஃபினிஷன்ஸ், அப்புறம் டெஃபினிஷன், அதில் உள்ள டெஃபினேஷனில் ஒரு டிஸ்கிரிட், அதில் ஒரு கண்டினியூஸ், அப்புறம் காஸ்லாவோட இது எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்லா, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாய்சான் ஈக்குவேஷன், லாப்லேஸ் ஈக்குவேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இதில் இருக்குது. அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் போலரைசேஷன் இதில் இருக்குது. பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் ஸ்பெசிஃபன், அதில் வந்து நியூமன் பவுண்ட்ரி வேல்யூஸ் எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ஸு, ஸோ அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதோட ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அப்புறம் நார்மல் காம்பனன்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டி, அப்புறம் காஸ்லா, அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பவுண்ட்ரி வந்து டயலெக்ட்ரிக்காக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னெல்லாம் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாமே இதை காட்டுறாங்க. இந்த காம்பனண்ட்டு, அப்புறம் அந்த பவுண்ட்ரி ஆஃப் த கண்டக்டர் எப்படி இருக்குது, அப்புறம் மீடியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது. அப்புறம் டென்ஜனல் காம்பனண்ட் ஆஃப் தன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, T2 ஆஃப் எல், T1 ஆஃப் எல், அப்புறம் டென்ஜனல் காம்போனன்ட்ஸ், ஸோ அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், காஸ் லா ஆஃப் தன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் ஆம்பியர் சர்க்குலர் லா, இது ஃபாரடேஸ் லா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஷ்சன்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த பர்டிகுலர் கேசஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் எடுக்கிறது ஃபுல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டாக கேட்குறது, நம்ம இதில் சிலபஸ் ஓரியன்டாக அப்படியே நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நான் கண்டக்டிங் மீடியம்னால் எப்படி இருக்கும், ஃப்ரீ சர்ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸாக இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் சீக்வன்சஸ் ஆஃப் த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ அது இன்டெக்ரல் ஃபார் பி டாட் டிஎஸ்ஐஸ் ஈக்குவல் டு எஸ் ஜீரோ, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. அப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இன்டெகிரேட்டிங் ஆஃப் மேக்ஸ்வெல் தேர்ட் ஈக்குவேஷன், அப்புறம் ஸ்ட்ரோக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், இன்டெகிரேட்டிங் மேக்ஸ்வெல் ஃபோர்த் ஈக்குவேஷன்ஸ்,
அப்புறம் வந்து என்னென்னா இந்த இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பாயிண்டிங் வெக்டார், எஸ் இஸ் ஈக்குவல் டு இ க்ராஸ் ஹெச் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார், டெஃபினேஷன் ஆஃப் பாயிண்டிங் வெக்டார். அப்புறம் ஜீரோ வந்தால் நோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும், க்ளோஸ் சர்ஃபேஸாக இருக்கும். இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ இ டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் ஆஃப் ஏ அண்ட் பி. ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேவ் பீன் மூவ்ட் டன் ரேண்டம் இன் எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இதுவுமே நிறைய க்வெஷ்சன்ஸ் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அயோனிக் அண்ட் அட்டாமிக் போலாரைசபிலிட்டினா என்ன. அப்புறம் ஆசிலேட்டிங் டை எலக்ட்ரிக் டைபோல்ஸ். அப்புறம் ரேடியேஷன்ஸ் ஆஃப் தன் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் அல்ல வெக்டார் பொட்டென்ஷியல் என்ன ஸ்கேலார் பொட்டென்ஷியல் அது அதோட ஈக்குவேஷன் அதில் உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கேலார் பொட்டென்ஷியல்ஸ் அதோட ஈக்குவேஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதோட வேல்யூஸ் அதோட மேக்ஸிமம் இக்கு பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அப்புறம் எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. ஓகே, இப்போ வந்து இதில் பார்ட் ஒன் முடிஞ்சுது. இன்னும் ரெண்டு பார்ட் இந்த யூனிட்ஸில் வரும். ஒவ்வொரு இதுக்கும் 16 பேஜஸாக பிரிச்சிருந்தேன். இல்லை 16 பேஜஸ் இல்லை முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.